தவறே செய்யாதவன் தண்டிக்கப்படுகிறான், தவறு செய்தவன் தண்டனையிலிருந்து தப்பிவிடுகிறான். தர்ம நியாயப்படி நடப்பவன் பல துன்பங்களுக்கு ஆளாகிறான். பாவம் செய்வர்கள் சுகமாக இருக்கிறார்கள். எந்த தீய பழக்கமும் இல்லாதவன் குடிய நோய் தாக்கி மரணமடைகிறான். எல்லா தீய பழக்கங்கள் உள்ள ஒருவன் நிம்மதியாக சாகிறான். இது ஏன்? இப்ப இது வந்து இதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் இருக்குது, இது ஒன்றும் போய் கிடையாது. நம்ம தர்மசாஸ்திரங்கள்லயுமே கூட, இவங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டாலுமே கூட இதே தான், அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்லவன் கஷ்டப்படுறான், மோசமான நல்லா இருக்கிறான். அதை வச்சு என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மோசமானது செஞ்சா நல்லா இருக்கலாம், நல்லது செஞ்சா நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு சொல்லி முடிவுக்கு வரக்கூடாது. அதனால நம்ம வந்து இதுல உள்ள உண்மைத்தன்மையை வந்து விசாரிச்சு நாம ஒரு முடிவுக்கு வரணும்ங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுது. அதனால இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நாம இதை யாரோ ஒருத்தர் காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப சொல்ல போனு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இறைவன் தான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, அப்ப இறைவனுடைய ஆட்சியில இறைவனுடைய கண்காணிப்புல இவ்வளவு மோசமானதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்துருது. ஆனா அதே நேரத்துல எதை எடுத்துட்டோம்னாலுமே அதுல ஒரு காரணகாரிய தொடர்பும் இருக்கும். ஆனால் அந்த காரணகாரிய தொடர்புல நாம என்ன முடிவு பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அதை விசாரிச்சு பார்த்து நம்ம இப்ப இந்த கர்மாங்கிறதே வந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறது தான் கர்மா தேரியே வரும். கர்மா தேரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே, அவங்களுடைய கர்மாவனுடைய பலனாத்தான் சில அனுபவங்கள் சில சம்பவங்கள்லாம் ஏற்படுதுங்கிற மாதிரி தான் நம்ம முடிவுக்கு வந்தோம்னா தான் அதுல ஒரு தர்மமும் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். மற்றபடி நம்ம மேம்போக்கா நம்ம எடுத்தடத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கும். நல்லவன் வந்து கஷ்டப்படுறான், மோசமானவன் நல்லா இருக்கிறான் ஒரு முடிவு தான் வர முடியும். இப்ப இதனால நம்ம வந்து நல்லது செஞ்சா மோசமான விளைவு அனுபவிக்க வேண்டியிருக்கும், மோசமானது செஞ்சா நல்லதா இருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அப்ப அந்த அப்ப எல்லாருமே வந்து மோசமானது செய்யறதுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆயிடும். இதுல வந்து கர்மா தேரியை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு தர்ம நியாயங்கள் பற்றி நடக்கணும் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்ப இதுதான் வந்து என்னன்னு சொல்லி விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். தர்மத்தை வந்து பேட்டண்டா நமக்கு வந்து இல்லாது, நல்லது செய்யறது வந்து கஷ்டப்படுறதுங்கிறது பேட்டண்டா தருது. ஆனா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம்னா கர்மா தேரிக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணும். அதனால இதை விசாரிச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அடுத்த கேள்விங்கய்யா, அவரே அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. பணம் இருந்தும் அமைதி இல்லை, பணம் இல்லாதவன் நிம்மதியாக இருக்கிறான், பணக்காரன் சாப்பிட முடிவதில்லை, ஏழைக்கு சாப்பாடு இல்லை, ஒருவனுக்கு சொத்து ஏராளம், இடம் இல்லை, குழந்தை இல்லையே என ஏங்குவோர் ஒருபுறம், இந்த குழந்தைகள் ஏன் பிறந்தன என வாடுவோர் மறுபுறம், ஏன் இந்த வித்தியாசம்? இது எல்லாமே அந்த முதல் கேள்வியோட இணைப்பு தான். முதல் கேள்வியில உள்ள பதில் தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே நம்மளால முடிஞ்சது, நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணணும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம இதுல சிந்தனை. அதாவது இது வந்து தோற்றம் எப்படி இருக்கு, இதே முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. நல்லது செஞ்சா மோசமான விளைவு ஏற்படும், மோசமானது செஞ்சா நல்ல விளைவு ஏற்படும்ங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாதுங்கிறத நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுடைய ஆப்சர்வேஷன் கரெக்டு தான். இது வந்து காலங்காலமா சாஸ்திரங்களும் கூட இதே ஆப்சர்வேஷனும் பண்ணித்தான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு விடை சொல்லுது. நம்ம விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம கண்ணுக்கு தெரியறத நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது, அப்படியே எடுத்துடக்கூடாது. அதனால நம்ம முதல்ல சொன்ன பதிலையே இதுக்குமே நினைச்சுக்கலாம்.